குபேர லட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். எதிர்க்கிறேன் இதை கண்டிப்பாக. ஏன்னா சராசரியாக ஒருத்தர் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், அது 5 நாள் வேலை செய்யலாம், 12 மணி நேரம் 1 நாள் வேலை செய்ய முடியாது. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகாது. 8 மணி நேரம் வேலையில் தான் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஓய்வு தேவை, அதுக்கப்புறம் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் எதிர்க்கிறேன். 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் கரெக்ட், 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியாது, ஜஸ்ட் அதில் உடம்பு ஹெல்த் போயிடும். 12 ஹவர்ஸ் ஒர்க்கிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்படியே கண்டினியூ ஆகி 16-18 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஒர்க் பண்ணுறப்பல ஆயிரும். ப்ளஸ் அந்த 4 டேஸ்க்கு அப்புறம் லீவ் கொடுப்பாங்கன்றதும் நடக்காத விஷயமாயிரும். வாரத்துக்கு 6 நாள் பார்க்கறதுக்கு 4 நாள் பார்த்துட்டு 3 நாள் லீவ் வேணால் தாராளமாக எல்லாரும் வேலை பார்க்கலாமே. 12 மணி நேரம் ஏன் வேலை பார்க்க முடியாது? 12 மணி நேரம் வேலை வேணா கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் 3 நாள் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? அதை யோசிக்கணும் இல்லை. வேலை எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாத வேலை என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் பார்க்குற வேலை கஷ்டம் இல்லையா உங்களுக்கு? 8 ஹவர்ஸ்ன்றது வந்து சாத்தியமானது, ஏன்னா 12 ஹவர்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ரெஸபிள், 12 ஹவர்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி 4 டேஸ் 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும், இல்லை 6 டேஸ் 5 டேஸ் ஆர் 6 டேஸ் 8 to 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும், எண்ட் ஆஃப் தி டே ப்ரொடக்டிவிட்டி தான் கார்ப்பரேட்ஸ் பார்ப்பாங்க. நீ ப்ரொடக்டிவிட்டி தந்துட்டேன்னா உனக்கான லீவை கொடுத்துடுவாங்க. ஸோ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீ எப்படி பண்ணுற அதை பொறுத்து தான். உனக்கு எது பெட்டர் ஆப்ஷன், 5 டேஸ் ஆர் 4 டேஸ்? உன்னால 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா எடுத்துக்கோ, இல்லை 7 டேஸும் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வீக்லி வந்து 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியும், 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ வுட் சே நீங்கள் சொல்கிறீங்க 12 மணி நேரம் வேலை கொடுத்துட்டு 3 நாள் விடுப்பு லீவ் கொடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுங்கன்னு ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, அது வரவேற்கத்தக்கது, நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் பாவம் எத்தனையாக கடை வியாபாரிங்க வேலை செய்கிறாங்களா, அன்னால 12 மணி நேரம் வேலை செய்கிறா, 7 நாள் 7 12 84 மணி நேரம் அவர் 60 நேரம் செஞ்சுட்டு மற்ற நாள் லீவ் கொடுத்துட்டு காசுலாம் கொடுங்க, முக்கியமாக பேசுகிறீங்களே. இந்த மாதிரி தொழிலாளருங்க 12 மணி நேரம்ன்றத 7 12 84 நாள் செய்கிறாங்களே, அவங்க கதி என்ன? அவங்களுக்கு தீர்வு இல்லையா? அவங்கள இழுச்ச வாங்கிங்களா? சொல்லுங்கள் சார், இழுச்ச வாங்கினா. நாங்களே 18 மணி நேரம் வேலை செய்கிறோம், சில பேருக்கு ஒத்துக்குது, சில பேருக்கு ஒத்துக்காது. அதான் கவர்மெண்ட்டு இன்னும் இதுவும் கொடுக்குறேன்னு வாரத்தில் 3 நாள் எதுவும் வேலைக்கு வரலன்னா டபுள் சம்பளம் கொடுக்குறேன்னு இல்லையா? வேறு என்ன பண்ண முடியும் சார்? கவர்மெண்ட் என்ன சட்டம் போடுது அது தகுந்த மாதிரி ஒத்து போகிறதா நல்லது, நம்ம ஒன்றும் பேச முடியாது. கவர்மெண்ட் எடுத்த இந்த டெசிஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான், ஏன்னா 12 ஹவர்ஸ் 4 டேஸ்னா 48 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5th டேவும் ஒர்க் பண்ணி அவங்க சம்பாதிக்கலாம். ஏன்னா இது எல்லா கம்பெனிக்கும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, அந்த கம்பெனி வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம், வேணானா நார்மல் 18 to 5 போயிடலாம். இது பெரியவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது, அபோவ் 45 இயர்ஸ் அபோவ் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக இது செட் ஆகாது. ஒரு இப்படியே தொடர்ந்து ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னு அப்படின்னா டோட்டலாக அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வேறு மாதிரி போயிடும். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 3 நாள் லீவ் இருக்குது, அந்த 3 நாளில் ஒரு ஒருத்தன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு ஒருத்தன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே கலைக்காமல் இருக்கிறது போகிறது கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐடி பீப்புளுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகே. இப்போ நீங்கள் ஒரு லேமேன் எடுத்துக்கங்களேன், ஒரு பட்டறையில் வேலை செய்கிறவர் எடுத்துக்கங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாது 12 மணி நேரங்கிறது. ஆக்சுவலி அவங்க இப்போவே 12 மணி நேரம் தான் பார்த்துட்டு இருக்காங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு மேலே 12 மணி நேரம்னா அவங்களுக்கு ஓட்டி கீட்டிங்லாம் போய் அவங்கள ஆளே டோட்டலாக திவாலாயிருவாங்க. இருக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது, அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம்.